Hi friends, welcome back to the channel. So, we will review the movie Templemonkeys Vijay Varadharaj direction. Pallu Padama Paathuka. So, you can see this is an Arugapulse concept, zombie movie. This is an Arugapulse concept. So, in this part, you can see Attakathi, Dinesh, Sanchitha, Shetty, Anand, Babu, and Saidina, Shara, and so on. So, let's review the movie. உஞ்சோட குணமே பறக்கிறதாண்டா அதை பறக்க விடு மேயலாமா காயலாமான்னு அதுவும் முடிவு பண்ணட்டும். இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து ஸ்டார்டிங் சீனில் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷன் அதாவது அந்த ஹில் ஸ்டேஷன் பேரே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இது 18+ இந்த படமே 18+ தான். ஸோ அந்த ஹில் ஸ்டேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சி தண்ணி காடு. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டோட பேர். ஸோ அங்கே வந்து ஆனந்த் பாபு வந்து நம்மளோட கவர்மெண்ட் அன்அஃபிஷியலாக நடத்துகிற ஒரு ரிசர்ச் சென்டரில் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாரு செத்தவங்களாம் வந்து திருப்பி வர வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மருந்து என்ன ஆகுதுன்னா செத்தவங்களாம் ஜாம்பியாக மாற்றிடுது. ஸோ இதனால் அங்கே இருந்த அதாவது அங்கே இருக்கிற அங்கே வர யாராக இருந்தாலுமே அந்த ஜாம்பிஸ் வந்து கொண்டுடுது. ஸோ இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து அந்த சூசைட் பண்ணிக்க போன அதாவது சாக போன அந்த அஞ்சு பேர் உயிர் தப்பிச்சு எப்படி திரும்ப வந்தாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தோட டைட்டில் இதுதான் காரணம் நாங்கள் படத்துக்கு போனது. ஸோ இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பிஸ் வச்சு ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி கான்செப்டை. பட் அங்கே போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு ஜாம்பியை வச்சுலாம் ஸ்பூப் பண்ணல, போனால் எங்களை வச்சு பண்ணிட்டாங்க. கதை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இதில். அண்ட் இது வந்து ஒரு காமெடி மூவின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்மளும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும்னு நினச்சி இந்த படத்தில் போய் உட்காந்தோம். காமெடின்னு ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஒரு சில இடத்துல மட்டும்தான் நமக்கு சிரிப்பு வந்துச்சு. மற்றபடி பார்க்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை அந்த படத்தில். அண்டு இன்னொரு விஷயம் அந்த படத்தில் வந்துட்டு ஜாம்பிஸ் பார்க்கும்போது இது என்ன தான் வந்து ஸ்பூஃபாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் கொஞ்சமாக ஜாம்பிஸோட மேக்கத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஜாம்பி மாதிரியுமே யாரும் இல்லை, அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நார்மலான ஒரு மனுஷங்க மாதிரி தான் அதில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ காமெடி இதில் ஒர்க் அவுட் ஆகலை. அண்டு இந்த படத்தில் காமிச்சது இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தெரியல. ஸோ ஹிட்லரை வந்துட்டு அந்த ஊசியை போட்டு திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜாம்பி கூட்டத்துக்கே அவர் தான் தலைவர், ஒரு மிலிட்ரிக்கு அதாவது ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இவங்களாம் வந்து சேர்ந்து வார்க்கு போக போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அது இல்லை, போன ஜென்மத்தில் ஹிட்லர் வந்து வர்ஜினாவே செத்துட்டாரான். ஸோ அதனால் வந்து இந்த அதாவது இந்த ஜாம்பி ஜாம்பியாக வந்த அந்த ஜென்மத்தில் நம்ம படத்தோட ஹீரோனை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த படம் ஃபுல்லாகவே ஹிட்லர் அழைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் காமிச்சிருந்தாங்க. மேடம் எந்திருக்குது மேடம். ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் காது கூசாமல் கேட்பீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு போகலாம். அண்டு ஒருவேளை உங்களுக்கு டைம் இருக்குது, நான் வந்து எவ்வளோ போர் அடித்தாலும் சகிப்புத்தன்மை நிறையா இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட்டோர் நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.